Hi friends, welcome to VividTech. In the video, we நம்ம Windows computer ல வந்து browse பண்றதுக்காக யூஸ் பண்ற Microsoft Edge browser வந்து எப்படி கம்ப்ளீட்டா வந்து செட்டிங்ஸ் ஃபுல்லா ரீசெட் பண்ணி நம்ம யூஸ் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரீசெட் பண்ணனும் அப்படிங்கற ஒரு தேவை ஏற்படலாம். அதாவது வந்து நீங்க வந்து இந்த Microsoft Edge browser ல வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்றீங்க. இல்லாட்டி செட்டிங்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டீங்க. திரும்ப வந்து நீங்க இதுக்கு முன்னால இருந்த அந்த செட்டிங்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண விரும்பறீங்க. சோ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல வந்து இந்த Microsoft Edge browser வந்து உங்களுக்கு ரீசெட் பண்ணனும் அப்படிங்கற தேவை ஏற்படும். சோ அப்படிங்கறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல மைக்ரோசாஃப்ட் எச் ப்ரௌசர் வந்து ரீசெட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல மைக்ரோசாஃப்ட் எச் ப்ரௌசரை வந்து நீங்க ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த கோர்னர்ல பாருங்க, த்ரீ டாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ரீஸ்டோர் செட்டிங்ஸ் டு தேர் டிஃபால்ட் வேல்யூஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ரீசெட் அப்படின்றத கொடுங்க. அப்படி கொடுக்கும் போது நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் எச் ப்ரௌசரில் உள்ள எல்லா டேட்டாஸுமே வந்து கிளியர் ஆகும். அதோட வந்து செட்டிங்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு சேஞ்ச் ஆகும். அதாவது நீங்கள் வந்து இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனுக்கு இப்போ சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்படித்தான் வந்து மைக்ரோசாஃப்ட் எச் ப்ரௌசரை வந்து நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டரில் வந்து ரீசெட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.